அன்ப பிள்ளைங்களுக்கு அம்மாவினுடைய அன்பான வணக்கம். ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம் உங்களோடையும் பகிர்ந்துக்கணும். நானும் வந்து ரொம்ப சந்தோஷத்தோட முதல்ல வாராகிக்கு போய் தீபாரதனை காமிச்சு அம்மா கிட்ட மனதார நன்றியை தெரிவிச்சுட்டு நான் உங்ககிட்ட பேச வந்தேன். அதாவது சிந்திங்க 9 சேனல் அவங்க வந்து இன்னைக்கு கூட முற்று பெறுது. வாராகியை பற்றின தவறான கருத்துக்கள் பரப்பி போட்ட வீடியோக்கள் எல்லாத்தையும் வந்து டிலீட் பண்ணிட்டாங்க. பிள்ளைங்களா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, இந்த சமூக வலைத்தளம் மக்களை வந்து பிள்ளைங்களை வந்து சரியான பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தளம். இதில் போய் தவறான பக்கத்தை போய் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டு நம்மளையும் மீறி நம்ம மனசு அவங்க சொல்கிறத கேட்க வச்சிடும். அதனால் அதை பண்ணாமல் எது தவறுன்னு இருக்கோ, இப்போ எப்படி நம்ம வராகிய தவறாக பேசும்போது தப்பான கருத்துக்களை பரப்பும்போது நம்ம எப்படி அதை எதிர்த்து நின்னோமோ அதே மாதிரி தான் எந்த விஷயங்கள் தவறாக பரப்பப்படுதோ அங்கே நம்ம எதிர்த்து நிற்கணும். நம்மளுடைய கமெண்ட் மூலமாகவே அவங்க அந்த வீடியோவை நீக்கணும். வீடியோவை முதல்ல நீக்கு, ஏன்னா மற்றவங்க பார்க்கக்கூடாது, மற்ற குழந்தைகள் பார்த்து கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்மளோட ஒரு கருத்தை வந்து நம்ம தெரிவிக்கணும். அவங்க எப்படி வீடியோ ஒரு சமூக வலைத்தளத்தில் லோடு பண்ண முடியுமோ வெளிப்படுத்த முடியுமோ அதே மாதிரி நம்மளோட கருத்துக்களையும் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு நமக்கு சம உரிமை இருக்குது இல்லையா? நம்ம ஃபோனுக்கு நெட்டுக்கு காசு போட்டு நம்ம பார்க்குறோம்ல, அப்போ நம்மளோட கருத்தை அவங்க கேட்டுத்தானே அவங்க வீடியோ போடுறாங்க. அப்போ நம்ம கருத்துக்களை நம்ம பதிவு பண்ணலாம். தப்போ சரியோ, சரியாக இருந்தால் அவங்களுக்கு பாராட்ட தெரிவிப்போம், தவறாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்த்து நிற்போம். இனிமேலாவது மாற்றங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னா நான் அந்த சமூக வலைத்தளத்தில் அதிகமாக ஈடுபடவே மாட்டேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது கண்டிப்பாக ஈடுபடணும், நிறைய விஷயங்களை மக்களுக்கு சரியான விஷயங்களை நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு என் மனதில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்குமே ஆதரவு தெரிவித்த எல்லாருக்குமே அந்த நேரத்தில் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் பாசிட்டிவ் 8 சேனல் அந்த பொண்ணுக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதிர்த்து தைரியமாக குரல் கொடுக்கறதுக்கு எல்லாராலையும் முடியாது. அதே போல் எதிர்த்து எல்லாத்துக்கும் கமெண்ட் தெரிவிக்கிறதுக்கும் எல்லாராலையும் முடியாது, உங்களால் மட்டும்தான் முடியும். மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் தவறான விஷயங்களை பரப்புறதுலேருந்து இந்த சமூக ஊடகத்தை மாற்றி அமைச்சுக்க முடியும். எங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுங்க, கெட்ட விஷயங்கள் கொடுத்தா இந்த இடத்த விட்டு ஓடிப்போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ ரைட்ஸ் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அந்த அம்மா வீடியோ ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டாங்க. வராகியை பற்றி தப்பாக பேசின எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டாங்க. ஒன்று புரியுதா உங்களுக்கு? வராகியை பற்றின விஷயம் சரியாக இருந்திருந்தா அவங்க எதிர்த்து போராடி இருக்கலாம். நான் சரியாக தான் சொன்னேன், உங்கள் நன்மைக்காக தான் சொன்னேன்னு எதிர்த்து போராடி இருக்கலாம் இல்லையா? ஆனால் தப்பாக இருக்க போய் தானே அதை டிலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதான் என் தாய் வாராகி. ஒருத்தரை ஓட விட்டு பார்ப்பா, நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு, அது போல தான் இவங்களை போக விட்டு பார்த்துருக்கா. நம்ம எல்லாரையும் வச்சு அவங்கள ஒரே தட்டு தட்டி நம்ம எல்லாரும் தான் வாராகி. கமெண்ட் தெரிவித்து ஆதரவு தெரிவித்து அந்த சேனலை விட்டு வெளியில் வந்த எல்லாரும் தான் வாராகி. வாராகியினுடைய அவதாரம், வாராகியினுடைய சக்தி அதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டு அந்த விஷயங்கள் வெளியில் போகாமல் டிலேட் ஆகிட்டு போயிருக்கு. அதே போல் இன்னும் பல சேனல்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை எதிர்த்து பேசி அதை வந்து நம்ம வளர விடக்கூடாது. இந்த நேரத்தில் வாராகியை நான் தலைவணங்கி மிகப்பெரிய நானும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாராகிக்கு நம்ம நன்றியும் சொல்வோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே போல் அந்த அம்மா பேசியிருக்க, பெண்களை பேசியிருக்க விஷயங்கள் தவறாக பேசியிருக்க எந்த விஷயமா இருந்தாலும் அதையும் வந்து டிலேட் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் அந்த அம்மாவையும் நான் கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் பகையெல்லாம் கிடையாதுமா, நீங்கள் நல்லா இருக்கணும், பிள்ளைக்குட்டியோடு நல்லா இருக்கணும், நல்ல பதிவுகளை மக்களுக்கு கொடுங்க. இன்னும் பெண்களை பற்றி தவறாக பேசாதீங்க. ஏன்னா நமக்கு நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா நொடிக்குள் வைத்திருக்கா நம்மளுடைய வாழ்க்கையை இறைவன். அப்போ அந்த நொடிக்குள் என்ன வேணாலும் மாற்றம் நடக்கலாம். அதனால் தவறாக பெண்களை பற்றி பேசுறது, தவறாக வந்து பெண்களை பற்றி சித்தரித்து சொல்கிறது அதெல்லாம் வேண்டாம். நம்ம பிள்ளைங்க மாதிரி எல்லாரையும் நினைக்கிறோம். நம்மளோட குழந்தைங்க எல்லாரும் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டுமே, அது மனசில் இருக்கணும், அவ்வளோதான். சரியா? ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களையும் வந்து நான் எந்த தவறாக எது பேசியிருந்தாலும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமேல் வாராகியை பற்றி மட்டும் இல்லை, பெண்களை பற்றின பதிவையும் தவறாக போடாதீங்க. மக்களை நல்வழி காமிங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள். அவங்கவுங்க குடும்பத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி சொல்லுங்கள். நான் இப்படி நடந்துக்கிட்டேன், அதனால் எனக்கு இந்த மாற்றம் இருக்குன்னு ப்ரூஃபோடு சொல்லுங்கள். அப்போ மக்கள் ஏற்றுப்பாங்க, சரி சந்தோஷம், அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பண்ணணும்னா அவங்களுக்கு மாதிரி நன்மை நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொடுங்க, நல்வழி காமிங்க.
நன்றி மக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும். நம்ம எல்லாருமே ஜெயிச்சிட்டோம், வாராகி அம்மனை ஜெயிக்க வச்சிட்டோம். ஒரு குழந்தையோட கண்ணீர், அதை அழுத அழுக, அதோட சேர்ந்து நான் அழுதது, என்னோட சேர்ந்து நீங்க கவலைப்பட்டது, எல்லாத்துக்கும் அம்மா உடனடியாக தீர்வு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி.